இந்த கண்ட்ரி சைட் ரைடு போனோம், நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணோம். ஸோ ரொம்ப என்ஜாய் பண்ணதுனால எங்களையே டைமை மறந்து இப்போ தான் வந்திருக்கோம் டாலராமா. இனிமேல் கிறிஸ்மஸ் ட்ரீயும் டெக்கரேஷனும் வாங்கிட்டு வீட்டில் போயிட்டு நாங்கள் டெக்கரேட் பண்ணலாம் வாங்க. இதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாமானாக நேற்று நம்ம டாலராமில் போயிட்டு ஒரு குட்டியாக ட்ரீ, ஒரு கொஞ்சம் பெல்ஸ், சின்ன சின்னது ரிபன்ஸ், பலூன்ஸ் எல்லாம் அப்படி வாங்கி வந்திருக்கோம். கொஞ்சம் நான் தச்சது பெல்ஸ் எல்லாம் இருக்கேங்க. நான் லாஸ்ட் இயர் பாபா வயத்தில் இருக்கும் போது க்ரொசட்டிங் எல்லாம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அந்த நேரத்தில் நான் ஒரு குட்டி குட்டி பெல்ஸாக ட்ரை பண்ணிவிட்டு இங்கே வச்சுருக்கேன். அதுவும் மாட்டிக்கலாம்னா இருக்கேன். குட்டி ட்ரீலாம் நல்லா இருக்குன்னு யோசிக்கிறேன். வச்சுட்டு பார்க்கலாம். அப்புறமா இந்த வருஷம் நாங்கள் கிறிஸ்மஸ் ட்ரீ, அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கிறிஸ்மஸ் ட்ரீ வைக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணதுக்கு ரெண்டு காரணம் இருக்குது. ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாப்பாவுக்கு இப்போ 9 மாதம் ஆகுது. ஸோ அவள் வீடெல்லாம் இப்போ தவழ்ந்து தெரிய ஆரம்பிச்சிட்டா, பெரிய ட்ரீ வச்சோன்னா கண்டிப்பாக அதெல்லாம் பிடிச்சி இழுப்பா. ஸோ அவளுடைய சேஃப்டிக்காக நாங்கள் சின்ன கிறிஸ்மஸ் ட்ரீ வைக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணோம். ரெண்டாவது ரீசன் என்னென்னா, குழந்தைக்கு இதுதான் ஃபஸ்ட்டு கிறிஸ்மஸ். அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல் லைட்ஸ் எல்லாமே ஒரு அட்ராக்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எங்களுடைய ப்ரேயர் ரூம் கம் ஸ்டுடியோ ரூம்ங்க. இங்கே ஒரு சின்ன ப்ரேயர் செட்டப் வச்சுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய எடிட்டிங் ஷூட்டிங் எல்லாம் இங்கே தான் பண்ணுவோம். இந்த ப்ரேயர் ரூமில் நாங்கள் மட்டும் இல்லை, எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், யார் வேணாலும் வந்து இங்கே ப்ரே பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல தான் நாங்கள் ட்ரீயை வச்சு டெக்கரேட் பண்ணோம், டிசைட் பண்ணோம். ஸோ ஷெரின் சூஸ் பண்ணியிருக்க ஸ்பாட் வந்து அது. இப்போ அவங்களுக்கு டெக்கரேட் பண்ணுறதுக்காக நான் கொஞ்சம் ஸ்பேஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும். பாப்பா இருந்ததுனால ஷெரின் வந்து பாப்பா வச்சுட்ருக்காங்க. ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட் என்னென்னா, இங்கே ஆல்ரெடி இங்கே பார்க்கலாம் ஒரு ஸ்டூல் இருக்குது. அது வந்து ஹைட் கம்மினால ஷெரின் வந்து கொஞ்சம் ஹைட்டாக ஒரு டேபிள் வேணும்னு கேட்டாங்க. ஸோ டேபிள் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ அந்த ஸ்டூலில் எடுத்துகிட்டு இந்த சோஃபா எல்லாத்தையும் கிளியர் பண்ணி கொடுத்துட்டு அப்புறம் அவங்க டெக்கரேட் எப்படி பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஓகே, நாம இந்த ஸ்டூல் எடுத்துடலாம். இப்போ இந்த டேபிளை அழகா ஷெரினுக்கு கொடுக்கலாம். ஷெரின் இந்த ஹைட் போடுமா இல்ல என்ன ஹைட் வேணுமா? இல்ல அந்த ஹைட். ஓகே, சோ இதுக்கு அப்புறம் ஷெரின் கையில கொடுத்துடலாம். முத வேல நம்மளோட கிறிஸ்மஸ் ட்ரீ நம்ம தூக்கிட்டு முத நம்ம கிறிஸ்மஸ் ட்ரீ ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். அழகா பாப்பா வெத்தில இருக்கிற நேரம் செஞ்சது வேலை இப்போ யூஸ் ஆகுது நமக்கு. இதுதான் நம்மளோட டாப் ஸ்டார். பியூட்டிஃபுல். மேல டக்குன்னு ஸ்டார்ல நிக்கணும். லைட் வந்துச்சு. இது எல்லா பாப்பாக்கு தான் நன்றி சொல்லணும். பாப்பனால நான் இது கத்திக்கிட்டேன். எவ்வளோ அழகாக பாப்பு பார்த்துட்டு இருக்காங்க அம்மா டெக்கரேட் பண்றது. வா, எவ்வளோ ஒரு பிளெஸிங் தெரியுமா இது. This is the apple. Everybody likes apple. பாப்பு பாப்பு அம்மா ரொம்ப சீட்டை பண்றாங்களே. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்டென்ஷன் ஒன்று கொடுக்க போகிறேன். கொடுத்து அந்த ட்ரீக்கு பின்னாடி கொண்டு போய் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்மோக் எஃபெக்ட், அதுக்கு பேர் என்ன, ஹியூமிடிஃபையரா? ஹியூமிடிஃபையர் தானே, இல்லை அது மிஸ்ட், வார்ம் மிஸ்ட் கண்ட்ரோல் ஒன்று இருக்குது, அந்த வச்சு நம்ம புகை எஃபெக்ட் கொடுக்கலாம். அப்புறம் வந்து ஒரு ஸ்னோமேன் இருக்குது, அது ரெண்டே இடத்துல கனெக்ட் பண்ண போகிறோம். இந்த வயர் அப்படியே கொண்டு வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். ஸோ இதிலிருந்து பார்த்தீங்கன்னா இந்த அவுட்புட்டை இந்த எக்ஸ்டென்ஷனை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், டேபிளுக்கு பின்னாடி அப்படியே மேலே கொண்டுறோம். பார்க்க ரொம்ப அழகா இருக்கே, நம்ம பாப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கே. உங்களுக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பா பிடிக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ பாக்குறவங்க எல்லாருக்கும் நம்மளோட கிறிஸ்மஸ் விஷஸ். வர இயர் எல்லாருக்கும் நல்லா இருக்கும்னு நம்ம விஷ் பண்றோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.
ஓ ஓ ஓ ஓ